ஒரு காலத்துல மீன்கள் நிறைய இருக்கிற குளத்துக்கிட்ட ஒரு கொக்கு வாழ்ந்துகிட்டு வந்தது. அந்த குளத்துல இருக்கிற மீன்களை சாப்பிட்டு அந்த கொக்கு சந்தோஷமா இருந்தது. வருஷங்கள் போக போக கொக்குக்கு வயசாகி பலகீனமாயிடுச்சு. அதோட சாப்பாட்டுக்கு தேவையான மீன்களை பிடிக்க அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட்டினியாலேயே நாம செத்துருவோமோன்னு அதுக்கு பயம் வந்துடுச்சு. அப்ப கொக்கு ஒரு திட்டம் தீட்டுச்சு. அது குளத்துக்கிட்ட சோகமா நின்னுகிட்டு இருந்தது. மீன்கள் பக்கத்துல இருந்தும் அதுங்களை பிடிக்காம அது விட்டுடுச்சு. அந்த குளத்துல இருந்த மீன், தவளை, நண்டு எல்லாமே இத கவனிச்சு கொக்கு சோகமா இருக்குன்னு புரிஞ்சுகிட்டாங்க. நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அங்கிள்? ஆமா, நீயே எப்பவும் போல மீன்களை பிடிக்க மாட்டேங்கிற. நான் ஒரு மோசமான செய்தி கேட்டேன். இங்க உள்ள மக்கள் குளத்துல மண்ணை போட்டு இங்க நிறைய செடி வளர்க்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி நடந்துட்டா அதுக்கப்புறம் சாப்பிட எனக்கு எந்த மீனுமே கிடைக்காது. நீ தான் என்னுடைய நண்பன். நீ மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும். தயவு செய்து எங்களை காப்பாத்து. தயவு செஞ்சு எங்களை வேற குளத்துக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஒவ்வொருத்தரையா கொண்டு போய் விட்டுட்டு விட்டுட்டு மறுபடி வரணும். ஒருவேளை டயர்ட் ஆயிட்டா நடுவுல ஓய்வெடுக்க வேண்டியது வரும். கொக்கு சொன்னதை கேட்டு உயிர் தப்பிக்கணும்னு அந்த குளத்துல இருக்கிற எல்லாருமே இந்த திட்டத்துக்கு சம்மதிச்சாங்க. கொக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்குச்சு. அது கொஞ்சம் மீன்களை எடுத்துக்கிட்டு இன்னொரு குளத்துக்கு போறதுக்கு பதிலா ஒரு பாறைக்கு கொண்டு போச்சு. மீன்களை சாப்பிட்டு அந்த எலும்புகளை பாறையிலேயே விட்டுடுச்சு. மறுபடியும் பசிக்கிற வரைக்கும் அங்கேயே ஓய்வெடுத்தது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் மீன்களை எடுக்க மறுபடியும் குளத்துக்கு போச்சு. அந்த மீன்களையும் அதே மாதிரி கொக்கு சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் பசிக்கும் போதெல்லாம் அந்த குளத்துக்கிட்ட போச்சு. இப்ப மீன்களோட அந்த குளத்துல மீதி இருந்தது ஒரு பெரிய நண்டு. அந்த நண்டும் கொக்கோட உதவிய நாடுச்சு. அங்கிள், அங்கிள், ஏன் உயிரையும் நீங்க காப்பாத்தணும்? ஒரு மாற்றத்துக்கு நம்ம நண்டை சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? நிச்சயமா என்னோட குட்டி நண்பா, வா, நான் உன்னை பெரிய குளத்துக்கு கூட்டிட்டு போறேன். கொக்கு தன் ரக்கைகளை விரிச்சு நண்டோட வானத்துல பறக்க ஆரம்பிச்சது. ஆனா நண்டு கீழே பார்த்தப்ப ஆழமான குளத்தையே அதால பார்க்க முடியல. எங்கேயுமே தண்ணி இல்ல. அங்கிள், நீ என்ன அழைச்சிட்டு போறன்னு சொன்ன பெரிய குளம் எங்க அங்கிள்? நான் உன்னை சாப்பிட போறேன். அதே மாதிரிதான் மத்த மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். பயந்து போன நண்டு கீழே பார்த்தப்ப நிறைய மீன்களோட எலும்பு ஒரு பாறையில இருந்தது. நண்டு தன்னுடைய கொடுக்க பயன்படுத்தி கொக்கோட கழுத்தை வெட்டிடுச்சு. அது ஆழமா வெட்டினதால கொக்கு சீக்கிரமே செத்துடுச்சு. நண்டும் அதோட பழைய குளத்துக்கே திரும்பி போய் நடந்த விஷயத்த மத்த மீனுங்க கிட்ட சொல்லுச்சு. ரொம்ப நன்றி, நீ அந்த மோசமான கொக்கு கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திட்ட. அன்னையில இருந்து எல்லாருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு குளத்துல மூணு மீனுங்க வாழ்ந்துட்டு இருந்தது. அவங்க நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமா இருந்தாங்க. ஒரு மீன் ரொம்ப புத்திசாலியாவும் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப எச்சரிக்கையாவும் இருந்தது. ரெண்டாவது மீன் சுறுசுறுப்பாவும் தெளிவாவும் திறமையானதாவும் இருந்தது. மூணாவது மீன் விதி மேல நம்பிக்கை வச்சிருந்தது. எதிர்காலத்தை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு அது நம்புச்சு. அதனால எது நடக்குமோ அது நடந்தே தீரும். ஒரு நாள் அந்த புத்திசாலி மீன் வெளியில மீன் பிடிக்கிறவங்க பேசிக்கிட்டு இருந்தத மத்த மீனுங்க கிட்ட சொல்லுச்சு. இந்த மீன் எவ்வளவு அழகா பெருசா இருக்கு பத்தியா? ஆமாமா, இந்த ஆறு பூரா நிறைய மீன்கள் அழகா இருக்கு. நாளைக்கு இங்க வந்து மீன் பிடிப்போம். அந்த மூணு பேருக்கும் அவங்க அமைதியான வாழ்க்கை முடிய போகுதுன்னு தெரிய வந்தது.
தீர்மானம் எடுக்க முடிவு செஞ்சாங்க. அந்த புத்திசாலி மீன் மீன்காரங்க வரத்துக்கு முன்னாடி வேற ஆத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணுச்சு. நாம இந்த ஆத்த விட்டு இன்னொரு ஆத்துக்கு உடனடியா போயிடணும். இந்த ஏரியை விட்டு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை காப்பாத்திக்க நான் வேற ஏதாவது வழிய பாக்குறேன். நான் பிறந்ததும் இங்கதான், இத்தனை நாள் வாழ்ந்ததும் இங்கதான். இங்கேருந்து வர முடியாது. என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அது நடந்து தீரும். புத்திசாலியா இருந்ததால அந்த முதல் மீன் ஆத்த விட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் மீன்காரங்க வந்தப்ப அந்த ரெண்டு மீன்களையும் மத்த மீனுங்க கூட சேர்த்து பிடிச்சிட்டாங்க. நான் செத்து போன மாதிரி நடிப்பேன், உடனே அவங்க என்னை தூக்கி ஏரியில போட்டுருவாங்க. செத்து போன மத்த மீனுங்க கூட சேர்த்து இந்த மீனையும் தூக்கி போட்டுட்டாங்க. ஏரிக்கு பக்கத்துல விழுந்ததால அது ஏரியில குதிச்சு தப்பிச்சிடுச்சு. இதுதான் என்னோட விதி, இதை என்னால என்ன செய்ய முடியும்? மாட்டிக்கிட்ட மீன் துடிச்சுக்கிட்டு இருந்ததால அந்த மீன்கார அதை அடிச்சான். அதுக்கப்புறம் அது செத்து போச்சு. மீன்கார அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஆத்துல இருந்த ரெண்டாவது மீன் செத்து போன எல்லா மீன்களையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதோட நண்பன் புத்திசாலியா இருந்திருக்கலாம் இல்லையா?